Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. வேலூர் மாவட்டத்தில் உள்ள அல்லேரி மலை கிராமத்தில் பாம்பு கடித்த இரண்டு பேர் சாலை வசதி இல்லாததால் சிகிச்சை பெற முடியாமல் உயிரிழந்ததாக புகார் எழுந்தது. முதல் மரணத்திற்கு பின்பே மண் சாலை ஏற்படுத்தப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்த நிலையில் உண்மை நிலவரம் என்ன என்பது குறித்த புதிய தலைமுறையின் கள ஆய்வை காணலாம். அணைக்கட்டு அடுத்த அல்லேரி மலைப்பகுதிக்கு முறையான சாலை வசதி இல்லாத காரணத்தினால் பாம்பு கடித்து கடந்த காலங்களில் இருவர் உயிரிழந்த சோகம் நிகழ்ந்திருக்கிறது. இந்நிலையில் இந்த பகுதிக்கு முறையான மண் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை பொதுமக்கள் பயன்படுத்த தவறிவிட்டார்கள் என்ற ஒரு விளக்கத்தை மாவட்ட நிர்வாகம் அளித்துள்ளது. ஒருபுறம் மக்களின் கோரிக்கை, மறுபுறம் மாவட்ட நிர்வாகத்தின் விளக்கம். இதுகுறித்து அல்லேரி மலைப்பகுதிக்கு பயணித்து கள நிலவரத்தை புதிய தலைமுறை தொலைக்காட்சி அறிய உள்ளது. அல்லேரி மலை கிராமத்தில் கடந்த மே மாதம் 27ஆம் தேதி விஜி பிரியா தம்பதியினரின் 1.5 வயது பெண் குழந்தை தனுஷ்காவை விஷப்பாம்பு கடித்ததில் உரிய நேரத்தில் சிகிச்சைக்கு கொண்டு செல்ல முறையான சாலை வசதி இல்லாததால் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். சிறுமியின் உடலை அவரது பாட்டி மலை அடிவாரத்திலிருந்து கிராமத்திற்கு சுமந்து சென்ற அவல நிலையும் ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாகத்தான் 19ஆம் தேதி இரவு ஆட்டுக்குந்தரை பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சங்கர் என்பவரை நள்ளிரவு 12 மணிக்கு பாம்பு கடித்ததில் மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்துச் செல்ல போதிய சாலை வசதி இல்லாததால் உயிரிழந்தார். சங்கர் உயிரிழப்பு தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் அளித்த விளக்கத்தில் 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. சாலை அமைக்க மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. 24 மணி நேரம் செயல்படும் ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் பணியாளர்கள் மூலம் அல்லேரி மலைப்பகுதிக்கு 2 சக்கர வாகனங்கள் மற்றும் இலகுரக வாகனங்கள் சுலபமாக சென்று வரும் வகையில் மண் சாலையை அமைத்துக் கொடுத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சாலையை முறையாக பயன்படுத்தாததால்தான் சங்கர் உயிரிழந்ததாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த சாலையில் புதிய தலைமுறை செய்தியாளர் 2 சக்கர வாகனத்தில் பயணித்தார். சுமார் 6.5 கிலோமீட்டர் தொலைவுள்ள சாலையை கடக்கும் போது சாலை மிகவும் மோசமாக இருந்தது தெரிய வந்தது. சில இடங்களில் 2 சக்கர வாகனத்தை விட்டு கீழே இறங்கி தள்ளிக்கொண்டு செல்லக்கூடிய சூழலும் நிலவியது. வழிநடுகிலும் பாறைகள், பள்ளங்கள், அபாய வளைவுகள் மற்றும் கனமழை பெய்து அதன் காரணமாக முழுவதுமாக அரித்துச் செல்லப்பட்ட மண் சாலைகளை காண முடிந்தது. சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவை நமது செய்தியாளரால் சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பிறகே கடக்க முடிந்தது. இது சாதாரண பயணமாக இல்லாமல் சவால் நிறைந்த சாகச பயணமாகவே நம்மால் பார்க்க முடிந்தது. இதற்கு முன் மே மாதம் 27ஆம் தேதி சிறுமி தனுஷ்கா உயிரிழந்த நேரத்தில் இருந்ததை விட இன்றைக்கு 2 மடங்கு மோசமான நிலையில் அந்த சாலை உள்ளது. 100 நாள் வேலை செஞ்சாங்க, செஞ்சு பொருள் கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இடியில் ஒரு மழை வந்துச்சுன்னா வந்துச்சு மழை இடியில் அது பத்தமா போயிடுச்சு, வாரின் போயிடுச்சு. இப்போ 2 இடத்துல பார்த்தீங்கன்னா டிராக்டரே ஏற மாட்டேங்குது. அது இப்போ 100 நாள் வேலை செஞ்சு கொஞ்ச தூரம் தான் நல்லா இருக்குது. இந்த 2-3 மோடு வந்து சும்மாவே ஏற மாட்டேங்குது, டிராக்டர்கள் ஏற மாட்டேங்குது. இப்போ ஓரளவுக்கு இது மாயத்தூசி நாங்கள் அங்கே வெட்டின்னு போடுவோம், அது ரெடி பண்ணுறது 100 நாள் விளையாடுவாங்க. அப்பத்துக்கு மாயத்தூர் அதுக்கு நல்லா இருக்கும், மாயத்தூசன்னு திருப்பி அத்தனை போயிடும், வெட்டின்னு போயிடும். சாலை மோசமான நிலையில் இருப்பது உறுதியான நிலையில் பாம்பு கடித்து உயிரிழந்த சங்கர் குடித்திருந்ததாக மாவட்ட நிர்வாகம் கூறியதை அவரது மகள்கள் மறுத்துள்ளனர். எங்க ஊருக்கு வந்து எங்க ரோடு ஆஸ்பத்திரி மட்டும் வரணும், பின்னாட்டிக்கிறவங்க மட்டும் தவிக்கிறாங்க. எங்களுக்கு அதான் ரோடு, எங்களுக்கு ஆஸ்பத்திரி தான் வசதி வேணும். கலெக்டர் வந்து பார்க்கணும் எங்களுக்கு. அவங்க அங்கேயே இருந்துக்குன்னு இந்த மாதிரி சொல்றது தப்பு. எங்கள் அப்பா குடிப்பாளுகன்ற பழக்கமே கிடையாது எங்கள் அப்பாவுக்கு. அரசமே தெரியலையும் எங்களால் ஒன்றும் முடியலண்ணா. இப்போ ஆஸ்பத்திரி கட்டியிருந்தாங்களே, இப்போ ஒரு டாக்டர்னா இங்கே இருந்தாக்கா பக்கத்தில் நாங்கள் ஆம்புலன்ஸ் வர சொல்லி
இப்போ கூட்டின்னு போய் எங்கள் அப்பாவை காப்பாற்றிட்டு மாட்டிங்களா? இப்போ அந்த பொண்ணும் அப்படி தான், இப்போது பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருந்துச்சேன்னா ஓடி போய் காப்பாற்றிட்டு மாட்டாங்களா? இப்போ அது இல்லாதானே போய் பாதி வழியில் போய் சாவறாங்க. மேலும் உயிர்கள் பறிபோவதற்குள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சங்கரின் மகள்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்களாகிய இவர்கள் தினம் தினம் சாகச வாழ்க்கையே மேற்கொண்டு வருகிறார்கள். முறையான சாலை வசதி இல்லாமல் இந்த பகுதியிலிருந்து போகும் கடைசி உயிர் எனது தந்தையின் உயிராக இருக்க வேண்டும் என சங்கரின் மகள் தனது உருக்கமான வலி மிகுந்த வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய தரமான தார் சாலை அமைத்து கொடுக்க வேண்டும், உரிய மருத்துவ வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கையாக இருந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக வேலூரில் இருந்து சாக்குமரவேல். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்பிடண்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்பிடன்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.